நம்ம சியான் விக்ரம் அவருடைய நடிப்புல தற்போது உருவாயிருக்கப்படந்தான். சியான் 60 சியான் விக்ரம் மற்றும் அவருடைய மகன் துருவ் விக்ரம் ஆகிய ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறதுனாலே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த ஒரு படத்துல சியான் விக்ரம் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் மூன்று விதமான கெட்டப்தான் நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதில் ஒரு கெட்டப்தா வில்லன் ரோல் அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு. இந்த ஒரு படத்தில் துருவ் விக்ரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அதே போல் சியான் விக்ரம் அவருக்கு ஃபெரா சிம்ரா நடிச்சிருக்காங்க. துருவ் விக்ரம் அவருக்கு ஃபெரா வாணி பஜன் இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு படம் முழுக்க முழுக்க கேங்ஸ்டார் கதையை மையப்படுத்தி உருவாக்கியிருக்காங்க. அதே போல சியான் 60 இந்த ஒரு 60வது படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சியான் 60 இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வருகிற 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை படத்தையும் கொடுத்துருந்தாங்க. அதே போல இந்த படத்துக்கான தலைப்பு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கண்டிப்பாக யூகிச்சிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா படத்தையும் ஒரு சூப்பரான டைட்டிலை பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இயக்குனர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் இந்த படத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம். அது என்ன டைட்டில் அப்படின்னா, சோ சியான் விக்ரம் அவருடைய 60வது படத்துக்கு மகான் அப்படின்ற மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணிருக்காங்களா. சோ கேட்கும்போது நல்லா இருக்குல்ல, மகான் அப்படின்ற மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணிருக்கலாம். இந்த ஒரு மகான் அப்படின்ற பேர் பாத்தீங்க அப்படின்னா இயக்குனருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சான். சோ இந்த டைட்டிலவே சூஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைட்டில் வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லுக்கில் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.